இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு ஒரு பொரிச்ச குழம்பு தான் செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குழம்புக்கு ரெண்டு வெங்காயத்தை மிக்சியில கட் பண்ணி போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு கரகரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. அடுப்புல ஒரு வாணலியை வச்சுக்கலாம். மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு சோம்பு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி விழுத போட்டு வதக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதோ மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாம். வறுத்து அரைச்ச தனியா தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுலேயே நல்லா வதக்கிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு குழம்பு கொதிக்கட்டும். நல்லா ஒரு கொதி வந்ததும் நறுக்கி வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் முருங்கைக்காயையும் அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு காய் வேகிற வரைக்கும் கொதிக்க விடலாம். அப்பப்போ திறந்து கலந்து மட்டும் விட்டுக்கோங்க. சில நேரம் அந்த நம்ம வெங்காயம் வதக்கி அரைச்சிருக்கோம் இல்லையா, அது அடியில் போயிட்டு அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் அப்பப்போ திறந்து கலரி மட்டும் விட்டுக்கோங்க.
காய் வெந்ததா பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். மறுபடியும் மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ காய் வெந்துடுச்சு. புளியை கொஞ்சமாக கரைச்சி விட்டுக்கலாம். நிறைய புளி ஊற்றக்கூடாது. பொரிச்ச குழம்புக்கெல்லாம் நம்ம புளி நிறைய ஊற்றக்கூடாது, லைட்டாக தான் ஊற்றணும். வறுத்து அரைச்ச சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அது குழம்புக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். தேங்காய் கொஞ்சம் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். குழம்பு கொதிக்கட்டும். கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். ருசியான முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு பொரிச்ச குழம்பு தயாராகிடுச்சு. இதில் நம்ம கத்திரிக்காய் வேணும்னா கூட நம்ம போட்டுக்கலாம். இன்றைக்கி கத்திரிக்காய் வீட்டில் இல்லை, அதனால் போடலை. ருசியான இந்த பொரிச்ச குழம்பை நீங்களும் செய்து பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்.